Wish you all a very happy new year. New year ke ella engaloda vaazhthukal aasigal ella ungalku iniki eppadi new year ku set pannuv illaya adha engaadla oru thara panni paathen pineapple alva adhu romba nanna vandhadu adanal ungaloda share pannikalam nenikiren adanal neengalum panni paarungo sandoshama kondaadunga new year அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து ஒரு கப்பு ரவை எடுத்தனோம்னா ஒரு கப் சர்க்கரை குறைச்செல்லாம் போடுறோம்னா ஒரு கப் எடுத்துக்கலாம் எங்காரில் கொஞ்சம் கூட வேணும்னு ஒன்றே ஹால் எடுத்துருக்கேன் முந்திரி பருப்பு இதுக்கு திராட்சை வேண்டாம் ஏன்னா பைனாப்பிள் அதுலேயே கொஞ்சம் புளிப்புலாம் இருக்கும் இல்லையா அதனால திராட்சை வேண்டாம் அப்புறம் ரெண்டு கப்பு தண்ணி அப்புறம் எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் ஏன்னா ஃபுல்லாக நெய் வேண்டாங்கிறதுனால எண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் இங்கே வந்து பைனாப்பிளை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காய் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஏலக்காய் பைனாப்பிள் நெய்யும் ஆயிலும் கலந்தது அது வந்து அளவெல்லாம் கிடையாது அது வேணுங்கும் போது விட்டுருக்க வேண்டியது தான் ஒரு கப்பு ரவைனா ஒன்றே ஹால் கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து ரவையில் இது இருக்கு இப்போ இந்த ஷட்டியை காய வச்சு ஷட்டியில் எதை வச்சுருக்க இந்த எண்ணெயும் நீ இந்த முந்திரி வறுத்து சரி 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 பாப்பா இதை கொஞ்சம் உண்டு இதை விட்டுக்கோங்க இந்த எண்ணெயும் நெய்யும் கலந்து அதில் இந்த ரவையை போட்டு முந்திரி முன்னாடியே வறுத்து வச்சுருக்கேன் ரவையை வறுத்துக்கோங்க ஒரு கப்பு இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவை தான் இருந்தாலும் இது வறுத்தானா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் எவ்வளோ குவான்டிட்டி நான் ஒரு கப்பு ஒரு கப் ஒரு கப்பை சர்க்கரை போட்டால் கொஞ்சமாக ஸ்வீட் இருக்கும் கொஞ்சம் ஒன்றே ஹால் போட்டிருக்கேன் நான் கேசரி பவுடர் பண்ணணும்னா கலர் பண்ணணும்னா என்ன கலர் பண்ணணும்னு நீங்கள் போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு இந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணியை வாங்க கேசரினா கொஞ்சம் குறைச்சலாக தண்ணி விடும் இது கொஞ்சம் கூட விட்டுருக்கேன் அவ்வளோதான் கொஞ்சம் அல்வா மாதிரி இருக்கட்டும் உதிர் உதிரியாக இருக்கணும் கேசரி மாதிரி இருந்தால் பரவாயில்லைன்னா இங்கே ஒன்றரை விட்டால் போகிறோம் தண்ணி இது வந்து பைனாப்பிள் அல்வா ஆமாம் இது கொஞ்சம் கெட்டியாகும் இது கெட்டியாகட்டும் ஒரு ஒரு நிமிஷம்தான் எல்லாருக்கும் வி விஷ் யூ ஆல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் 2019 தப்பா சொல்கிறேன் 2019 நாலு வருஷத்துக்கு அப்புறமா சொல்லிட்டேன் இப்போ வேணும்னா கேசரி பவுடர் போட்டுக்கலாம் என்ன கலர் வேணால் போடலாம் பெர்மேட்டிக் கலர்ஸ் எங்கள் காத்தில் இதுதான் இருக்குது அதனால் போட்டுக்கலாம் இப்போ இந்த சர்க்கரையை போடுறோம் இந்த பதத்தில் ரொம்ப கெட்டியாகும் ஏன்னா சர்க்கரை போட்டான்னா கொஞ்சம் இழகும் சுகர் கிறிஸ்டலாக இருக்கிறது நீருக்காகும் இல்லையா அதனால இது கொஞ்சம் இதாகும் ஆனால் கொஞ்சம் விடாமல் கலரும் ரவைனால ஈஸியாக கட்டி சட்டிடும் கலர் ரெண்டே இருக்கணும் இருந்தால் கட்டியாகாமல் இருக்கும் நிமிஷமாக கெட்டியாகிடும் இப்போ இந்த ஏலக்காவை போட்டுக்குவோம் பவுடர் பண்ணி வச்சுருந்தா அதையும் போடணும் இப்போ கொஞ்சம் பழையோட தின் கன்சிஸ்டன்சி வந்துருப்பா
இப்போ அந்த வருஷ வச்ச முந்திரியும் போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் விடுங்க, இந்த எண்ணெய் நெய்யும் கலந்து புல் நெய்யும் உங்களுக்கு ஒத்துக்கணும்னா நீங்கள் விடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதுலேயே வந்து நம்ம தண்ணி விட்றோம் இல்லையா, 2.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் பாலும் 2 கப் தண்ணியும் விட்டாலும் இன்னும் பாலில் சேர்த்து விட்டு ரொம்ப நல்லா இருக்கும். 2.5 கப்பில் 1/2 கப் பாலும் மீதி 2 கப் தண்ணியும் தேங்காய் பால் விடுதான். தேங்காய் பால் விட்டால் சில சமயம் திரிஞ்சு போயிடும், அதனால நான் விடலை, ட்ரை பண்ணவே இல்லை. நீ என்ன பால் விட்ல, வெறும் தண்ணி தான் விட்டேன். நான் தண்ணி தான் விட்டேன், பால் விட்டால் ரொம்ப டேஸ்ட். எதுலேயுமே பால் சேர்த்தா நல்லா இருக்கும் இல்லையா. இந்த 1/2 கப் அளவு தேவை இருக்கும் இந்த எண்ணெயும் நெய்யும். இப்போ இந்த டேபிள் கொஞ்சம் சிம் பண்ணி பைனாப்பிள் போட்டுருவோம். சின்னதாக நெருக்கினா பைனாப்பிள், பொடியாக நெருக்கினா பைனாப்பிள், அடுப்பையும் சிம் பண்ணிடுவோம். வாசனை பரமாக இருக்குது. இப்போ ஒட்டாமல் இது பார்த்துட்டா இந்த ஸ்டேஜில் நான் எல்லாம் சிம்லேயே தான் பண்ணியிருக்கேன், பெருசாக வைக்கலை. ஃபுல்லாகவே சிம் தானே முன்னாடி, இப்போ தான் முன்னாடி பெருசாக வச்சா கலரிண்டே இருக்கணுங்கிறதுக்காக சும்மா வாசனைக்கு சொல்ல கொஞ்சம் தண்ணி நெய் விட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுங்கோ, இந்த பைனாப்பிள் பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் வேகணும், அதனால் மூடி வச்சுக்கோ. ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான், மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கோம் இல்லையா, இதை அனுப்பிச்சிட வேண்டியது. அனுப்பிச்சிட வேண்டியது பைனாப்பிள் ஹல்வா ரெடி. ஹல்வா ரெடி பண்ணி பாருங்க. இதை பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கும், அழகாக இருப்பாருங்க. உங்களுக்கு எல்லோ கலர் கிடச்சதுன்னா அதை போட்டுடலாம், பைனாப்பிள் மாதிரியே இருக்கும். நான் இன்னும் அது இது அதில் எது பைனாப்பிள் வேணும் நீங்கள் தான் வெந்துடும். அவ்வளோதான், ஒரு ஒரு ரெண்டு சிம்மில் வச்சு 2 நிமிஷம் கழிச்சு எடுங்க, மூடிட்டு அனுப்பிச்சிட்டு மூடிட்டு எடுத்தேன். இதை சர்வ் பண்ணும்போது ஒரு கப்பில் வச்சுட்டு மேலே ஒரு நெய் விட்டு பாதாம் போடலாம், வறுத்து எது வேணால் போடலாம், திராட்சை மட்டும் வேண்டாம். பைனாப்பிள் ஹல்வா ரெடி பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச்.